அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1க்கான புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் தான் பார்க்க போறோம். முதல்ல இது வந்து சிறுபஞ்சம் மூலம். அதுல பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு. நன்று என்றால் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம். அடுத்து பொறுத்துக்க கூட்டிருக்காங்க பாருங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என்று உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. சைடில் அதுக்குள்ள ஆன்சர் 1, 2, 3 போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள். ஈ வந்து பாடல் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாட்டில் ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், கண் வனப்பு இந்த மூணு சுழியின் என் வனப்பு, இதில் ரெண்டுலையுமே அந்த மூணு சுழியின் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. கண் வனப்பு என் வனப்பு. அடுத்து கேட்டார் நன் வாட்டான் நன், இதில் வந்து ரெண்டாவது எழுத்து இட்டு வந்து ஒன்று போல் வந்திருக்கு. அடுத்து இயல் ஒன்றுக்கான அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்து உரைநடை வாரி தந்த வள்ளல். இதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் கொஸ்டின்குள்ள ஆன்சர் பார்க்கலாம். பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் காசு. கொடை திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். களிறு என்பது யானையை குறிக்கும். தரணி இச்சொல்லின் பொருள் உலகம். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது, இதில் மேட்ச் ஆகாத ஒன்று கல். அடுத்து பொறுத்துக, சைடில் 1, 2, 3 அதுக்குள்ள ஆன்சர் போட்டிருக்கேன். பேழை பெட்டி. மாறி மலை. வாயில் வாசல். ஆணை கட்டளை. இரவல் கடன். அடுத்த பக்கத்தில் கோடிட்டு இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இயல் ஒன்றில் இருந்து இந்த இது இருக்குது. இதுக்குள்ள ஆன்சரையும் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். சிறுபஞ்சம் மூலம் டாஸ் என்பவரால் எழுதப்பட்டது காரியாசன். வள்ளல் வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி. நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு. இதில் பிறமொழி சொற்களை பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. இதில் வந்து பிறமொழி சொற்களோடு இந்த இருக்கு, இந்த சென்டென்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து தமிழில் எழுதணும். என்னுடைய புக் டேபிளில் உள்ளது, இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஆன்சரு, என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன். அடுத்து மூணாவது, தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான். நாலாவது, பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான். அடுத்த பகுதி பார்க்க. அடுத்து துணை இயல் ஒன்று துணைப்பாடம் தலைமை பண்பு. இதுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர். ஆளை என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் தொடர்களில் பொருத்தமான இணைச்சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. அதிலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி மட்டும் ரைட் பண்ணணும். நான் நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. நேற்று வரை டேஸ் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள். கீரியும் பாம்பும். தேர்வில் டேஸ் படித்ததால் நான் முதலாவதாக வந்தேன். கண்ணும் கருத்துமாக படித்ததால். அடுத்த நாலாவது, வாழ்வில் டேஸ் உண்டு, அதனை நாம் சோர்வடையக்கூடாது. அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. இன்பமும் துன்பமும். மன்ற விழாக்களில் எங்கள் ஆசிரியரின் பேச்சு டேஸ் இருக்கும். ஈடும் எடுப்புமாக இருக்கும். அடுத்த ஆவண பாருங்க, விடுபட்ட இடங்களில் உரிய எதிரினை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அதாவது மாறுபட்ட கருத்து, இன்பம் துன்பம் அந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து எழுதணும். முதல் இதுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது பாருங்கள், அன்றும் அன்றும் இன்றும். மூணாவது, அங்கும் இங்கும். நாலாவது, உயர்வும் தாழ்வும். விண்ணும் மண்ணும். அடுத்த பக்கம், சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இப்போ இந்த பாடத்துலேருந்தே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இது முதல் இது பாருங்கள், பொருளுதவி. வேம்பன் ஊர்
வேம்பன் ஊர் முன்னேற்றத்திற்காக பலரிடம் பொருளுதவி பெற்றார். அதாவது அந்த கதையில் வர ஊர் தலைவர். அடுத்த ரெண்டாவது பாருங்கள், திறமைசாலி. திறமைசாலிகள் வாழ்வில் முன்னேறுவர். அடுத்த மூணாவது இது நம்பிக்கை. மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. நாலாவது ஆராய்ச்சி. அறிவியல் அறிஞர் ஆராய்ச்சி செய்வார். அஞ்சாவது வான்புகழ். வான்புகழ் பெற்றால் வல்வில் ஓரி தம் கொடையால். அடுத்த மூணாவது பொருத்தமான சொற்களை கொண்டு தொடரை முழுமையாக்குக. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி மட்டும் ரைட் பண்ணணும். கொடை திறத்தில் சிறந்தவர் வல்வில் ஓரி. மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர் பாலன். திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்தவர் பூவண்ணன். இசைப்பாடல்களை பாடுபவர் பாணர். மூதாட்டி போல் வேடமிட்டவர் ஊர்தலைவர். இப்போ இயல் ஒன்றுக்கான எல்லா ஆன்சரும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அதே இது இயல் ஒன்றுக்கு கடைசியில் இருக்க மொழியோடு விளையாடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.